வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதிமூன்று தலைப்பு பெற்றோர் என்ற முறையில் புது சிருஷ்டியின் கடமை பக்கம் 717 முதல் 721 வரை பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகளை பார்க்கும்போது சரியான அளவில் கல்வி அறிவு மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய சமாச்சாரங்கள் வாசிக்கக்கூடியவர்களை பற்றிய நியாயமான கட்டுப்பாடுகளை வைத்திருப்பது போன்றவை குறித்து பலவிதமான கேள்விகள் எழும்புகின்றன. ஒரு கல்வி அறிவை பெரிதாக நினைக்கிறவர்கள் நாங்கள். ஆனாலும் ஒரு கல்வி அறிவு மகா ஞானத்தை அப்பிராசப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். கல்வி அறிவு என்பது மெருகூட்டுவது போன்றது. எந்த கல்லும் கவனமாக மெருகூட்டுவதன் மூலம் அழகாக தோற்றமளிக்க செய்ய முடியும். ஆனால் கவனமாக மெருகூட்டுவது என்பது எல்லா கற்களும் ஒரே மாதிரியாக உதவியாக விலைமதிப்புள்ளதாக இருக்காது. ஒரு வைரக்கல் அல்லது மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டால் மெருகூட்டுவது மிக அத்தியாவசியமானது. மெருகூட்டாமல் அதில் மறைந்திருக்கும் குணாதிசயங்களை அபிவிருத்தி செய்ய முடியாது. அது மின்னுவதை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு தெருவில் நடைபாதையில் உள்ள கற்களுக்கு மெருகூட்டுவது வீணான முயற்சியாகும். அதைவிட மோசமானது என்னவெனில் அந்த நடைபாதை கல்லை அதிக முக்கியமானதாக மெருகுவானதாக மாற்றி நடைபாதை கல்லாக உபயோகிப்பதற்கும் தகுதியற்றதாக்கிவிடும். அதற்கு பதிலாக அதை நடைபாதை கல்லாக்குவதற்காக மாத்திரம் சாதாரணமாக செதுக்கினால் அது அதற்கு சரியான தகுதியான கல்லாய் இருக்கும். கல்வியறிவை பொறுத்தவரையில் அது கல்லூரியில் ஒரு உயர்வான கல்வியினால் மனதிற்கு மெருகூட்டுவது என்று காண்கிறோம். சிலர் இதன் மூலம் பயனடையலாம், அல்லது மற்றவர்கள் தீமை அடையலாம். இப்படியாக கல்வி அறிவு பெற்ற மனிதர்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருந்த தாளந்துகளின்படியான ஒரு இடத்திற்கு வர முடியாமல் இருந்ததை யார்தான் காணாமல் இருப்பார்கள்? அவர்கள் அதிகமாக கல்வி அறிவு பெற்றவர்கள். உவமையில் கூறப்பட்ட மனிதனை போன்று அவர்களால் தோண்ட முடியவில்லை. பிச்சை எடுக்கவும் வெட்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் எதற்குமே தகுதியற்றவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தினால் பெற்றோர்கள் தங்களுக்கு மிக புத்திசாலித்தனமான ஒரு பிள்ளை இருக்கிறது என்று கண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் அப்படி ஒரு இரக்கத்தால் வழிநடத்தப்பட்டால் அதன்படியாக பணம் மற்ற அனுகூலமான காரியங்கள் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு கல்லூரி படிப்புக்கு வழியை திறந்தால் அவர்கள் தங்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை பொறுத்தவரையில் அது ஆண்டவரின் வழிநடத்துதலுக்கு அறிகுறியா என்று எண்ணி பார்த்து அவர்கள் மனதில் தோன்றுகிறபடி நடக்க வேண்டும். இருந்தாலும் அவனை கல்லூரிக்கு அனுப்பும் போது இந்த சமயத்தில் அவர்கள் ஒரு நடுக்கத்தையும் ஒரு பயத்தையும் உணர்வார்கள். எப்படியெனில் அவர்கள் பெற்றோர்களாகவும் ஏற்ற போதகர்களாகவும் இருந்து குழந்தை பருவத்திலும் அதற்கு முன்னரும் கூட விசுவாசத்தையும் இருதய பண்புகளையும் அதற்குள் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை இந்த உலகத்தின் ஞானம் வெளிப்புறமாக மெருகூட்டுவதால் மெருகூட்டப்பட்ட எல்லா விசுவாசத்தையும் இருதயத்தின் பண்பையும் அகற்றிவிடுமோ என்ற பயமும் நடுக்கமும் தான். புது சிருஷ்டியான ஆண்டவரின் ஜனங்கள் மனதிற்கும் பண்பிற்கும் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்திற்கும் பெறுகிற போதனைகள் உள்ள உலக பள்ளிகளில் பெறக்கூடிய எந்த விதமான கல்விக்கும் மிக மேலானது என்பதை உணர கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தை காட்டிலும் பரத்திலிருந்து வருகிற ஞானமே முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்பணிகளாலும் நிறைந்ததாயும் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா ஞானத்தை காட்டிலும் இந்த ஞானம் அதிகமாக வாஞ்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் குணத்திலும் கொள்கையிலும் ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் வைத்துள்ள விசுவாசத்திலும் ஆழமாக வேரூன்றி இருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய காலத்தில் உள்ள பள்ளிகளில் காணப்படும் பகுத்தறிவு போதனைகள் பரிணாமம் தேவநிலை போன்றவைகள் ஆண்டவரிலும் அவருடைய வார்த்தைகளும் ஆழமாக வைத்த விசுவாசத்தை ஒருபோதும் அகற்ற முடியாது. உண்மையாகவே ஆபத்து அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆகவே பொதுவான பள்ளிகளிலும் ஆரம்ப பள்ளிகளிலும் உயர்நிலை பள்ளிகளிலும் கிடைக்கிற கல்வி அறிவோடு திருப்தி அடைய விருப்பம் உள்ளவர்களாக இருப்போம். மானசீக சிந்தை உள்ளவர்களுக்கு இந்த யோசனை அறிவீனமானதாக அல்லது மோசமானதாக இருக்கும் என்று முழு உணர்வுடன் எழுதுகிறோம். இருந்தாலும் திவ்ய நோக்கமாய் இருக்கிறது என்று நாம் நம்புகிறவைகளை வைத்து விஷயங்களை பார்க்கும்படி நாம் கற்றுக்கொண்டோம்.
இதே மாதிரியாக இந்த விஷயத்தை குறித்து தேவனின் நோக்கம் என்ற நிலையில் இதிலும் எல்லா விஷயங்களிலும் பார்க்கும்படியாக ஆண்டவரோடு அர்ப்பணம் செய்து கொண்ட அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று நாம் சிபாரசு செய்கிறோம். மேலும் நாம் வசிக்கிற இந்த மோசமான காலங்கள் நம்முடைய நாட்கள் அவசரமும் சந்தடியும் கலவரமும் நிறைந்திருக்கும் போது 21 வயது வரை தனது வாழ்க்கையை கல்லூரிகளில் செலவிடுகின்ற ஒரு நபர் வாழ்க்கையின் காரியங்களுக்காக நெருங்கூட்டப்பட்டு இருக்கும் வேளையில் ஒரு காரியத்தை தவறு விட்டு விடுகிறான். அதாவது இன்னொரு பையன் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்தவன் 14 வயது அல்லது 15 வயதுள்ளவன் வாழ்க்கையின் படிகளில் ஏறுதல் என்ற இன்னொரு வியாபார பயிற்சி கல்வியை முடித்திருப்பதை இவன் தவறு விட்டு விடுகிறான். நடைமுறை வியாபாரம் பற்றிய கல்வியில் 6 வருடங்கள் தேர்ச்சி பெற்ற பின்னர் நிச்சயமாகவே அதே அளவுள்ள வருடங்களை கல்லூரியில் பயிற்சிக்காக செலவழித்தவனை காட்டிலும் தற்போதைய சூழ்நிலையில் காணப்படுகின்ற விஷயங்களை சமாளிப்பதில் அதிக திறமை உள்ளவனாக இருப்பான். விளையாட்டை பற்றி விளையாட்டில் உள்ள முக்கியமான அனுகூலங்களில் ஒன்று அதோடு சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான உடற்பயிற்சியாகும். மகிழ்ச்சியோடு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கடின உழைப்போடு செய்யப்பட்ட அதே உடற்பயிற்சியை காட்டிலும் அதிக பயனுள்ளது என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத உண்மையாகும். நாம் அறியாத வண்ணம் நமது உடம்பின் செயல்முறைகள் மனநிலை எல்லாம் வாழ்க்கை இயங்கும் முறையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நம் மனதின் சந்தோஷமான நிலைகள் நம்முடைய உடலின் செய்முறை நன்றாக இருப்பதற்கும் இளந்தவைகளை சரி செய்வதற்கும் இயற்கை இயக்குகிற முறையோடு சக்திகளோடும் நன்றாக ஒத்துழைக்கின்றன. ஆனால் பயன் தருவது கடின உழைப்பே என்றும் பயனற்றதாக இருப்பது மகிழ்ச்சி விளையாட்டு மாத்திரம் என்றும் வலியுறுத்துவது தவறான கருத்து ஆகும். இந்த விஷயத்தை பற்றிய ஒரு தவறான எண்ணம் சிந்திக்கக்கூடிய அநேகர் விளையாட்டாக இருப்பதையும் வேலை செய்யாமல் பொழுதுபோக்குவதையும் ஆதரிக்கும்படி வழிநடத்திற்று என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அவர்கள் இதற்கு மாறாக இந்த வழியில் செல்லுகின்ற விழுந்து போன சுபாவத்தின் இயற்கையான உணர்ச்சிகளை எதிர்கொண்டிருக்க வேண்டும். பாலர் வகுப்பு என்று சொல்ல போனால் சிறிது காலத்திற்கு முன்பு வந்ததுதான். அது குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது மகிழ்ச்சியாய் இருக்கிறது, அது சரியான வழி என்று பெருமிதம் கொள்ளுகிறோம். இதனால் ஏற்படும் மகிழ்ச்சி, ஞானமுள்ள பெற்றோர் பெறுகிற சலுகை ஏதோ ஒரு வகையில் இதே முறையில் தான் இருக்க வேண்டும். நேரத்தையும் திறமையையும் வீணாக்குகிற எதையும் ஆதரிக்க கூடாது. ஓய்வும் பொழுதுபோக்கும் முக்கியமாக தொழிலை மாற்றுவதன் மூலமாகத்தான் பெறப்பட வேண்டும். வேலையற்று வீணாக இருப்பதன் மூலமாகவோ அல்லது பயனற்ற உடற்பயிற்சியின் மூலமாகவோ அல்ல. ஒரு சிறுமி அவளுடைய பொம்மைக்கு உடை உடுத்துவதிலும் அதன் மேல் அக்கறை கொள்ளுவதிலும் வீடு வைத்து விளையாடுவதிலும் சந்தோஷமடைகிறாள். சிறு பையன் கடை வைத்து விளையாடுவதிலும் மனதை கொண்டு தேயிலை காஃபி சர்க்கரை உருளைக்கிழங்கு ஆகியவைகளை விற்பனை செய்வது போல கற்பனை பண்ணி விளையாடுகிறான். அல்லது அவன் குதிரை விளையாட்டை விளையாடுகிறான். அல்லது வண்டி ஓட்டுபவனாக அல்லது தன்னை ஒரு பிரசங்கியாக அல்லது ஒரு ஊழியக்காரனாக அல்லது பள்ளி ஆசிரியராக அல்லது மருத்துவராக கற்பனை பண்ணி விளையாடுகிறான். இப்படியான விளையாட்டுகள் எல்லாம் சரியானவைகள். சிறுவர்கள் சிறுமிகள் விளையாடும்படியாக ஊக்குவிக்கப்பட வேண்டும். அவர்கள் வயதுள்ளவர்களாக வளர்ச்சி பெறும் போது அவர்கள் இதிலிருந்து விடுபட்டு வீட்டை சரியான முறையில் ஒழுங்குபடுத்துவது அல்லது உண்மையான வியாபார ஸ்தலத்தில் தங்களுடைய பெற்றோர்களோடு அல்லது பாதுகாவலரோடு அல்லது மற்றவர்களோடு உதவியாய் இருப்பது தங்களுடைய பொழுதுபோக்கின் ஒரு பகுதி என்று எண்ணும்படியாக செய்ய வேண்டும். அவர்கள் மற்றவர்களோடு பண விஷயத்திலோ அல்லது வேறு விஷயத்திலோ பிரயோஜனமாக இருப்பதில் உதவியாக இருப்பதில் சந்தோஷமடையுமாறு கற்பிக்கப்பட வேண்டும். வீணாக நேரத்தை செலவிடுவது ஒரு பாவமும் வெட்கமும் ஆகும் என்று எந்த ஒரு நபருக்கும் அது அவகீர்த்தி உண்டு பண்ணும் என்றும் நல்ல தருணங்களை வீணாக்குவது ஆகும் என்றும் கற்பிக்கப்பட வேண்டும். இப்படி கற்பிக்கப்பட்டால் அவர்கள் வாழ்க்கையின் கடமைகளை சந்தோஷத்துடன் எதிர்நோக்கும் நிலையில் இருப்பார்கள். மேலும் ஒரு பந்து விளையாட்டை பார்ப்பதில் நேரத்தையும் பணத்தையும் வீணாக்குகிறவர்கள் மேல் பொறாமை கொள்ள மாட்டார்கள். அல்லது அதே போன்று அறிவீனமானதும் பயனற்றதுமாய் இருக்கிற ஒன்றில் பங்கு பெறுவதையும் பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள். நேரத்தையும் பணத்தையும் சிக்கனப்படுத்திக் கொள்வது குழந்தை பருவத்திலேயே கற்பிக்கப்பட வேண்டும். இது சுயநலத்தை வளர்க்கும் நோக்கோடு அல்ல. ஆனால் சிக்கனம் என்பது ஒன்றும் வீணாக்கப்படக்கூடாது என்கிற திவ்ய சித்தத்திற்கு ஒத்து இருப்பதாகும். நம்முடைய ஆண்டவர் ஜனங்களை போஷித்த பின்னர்
துணிக்கைகள் சேகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவைகள் வீணாக்கப்படக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். இதன் மூலம் எல்லா விஷயத்திலும் வீணாகுதல் இருக்கக்கூடாது என்கிற அவரது மனதை வெளிப்படுத்துகிறார். இதனால் நாம் அவரில் ஒரு நொடிப்பொழுதுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருப்பதை உணர்கிறோம். நம்மை பயத்தில் வைக்கும் பொருட்டல்ல, ஆனால் திவ்ய சித்தத்தை அறிந்து கொண்டு அதற்கு முழுவதுமாக முடிந்தவரை ஒத்திருப்பதில் மகிழ்ச்சியுறுவது ஆகும். மேலும் இப்படி செய்வது ஆண்டவருக்கு பிரியமானது என்று உணர்வதும் அவரை அதன் மூலம் முற்றுமாக அனுபவித்து சந்தோஷம் அடைவதும் ஆகும். இதனைத் தொடர்ந்து வரும் பிள்ளையின் மனதை சரியானபடி பயிற்சிவித்தல் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 721 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.